வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர். நண்பர்களே, இது பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு நண்பருக்காக இந்த 551 ஆம்பர் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ போன வீடியோவில் இதனுடைய ரிவ்யூவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ப்ளே சாங் பண்ணனால அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வந்திருக்கு, அதனால் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும், அதனால் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் குறைவான பட்ஜெட்டில் அதை ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாமே எல்கானில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே மூணு ஆக்ஸ் இருக்கு இல்லைங்களா, மூணு பின் இருக்குங்க இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கும் டிவிக்கும் டிவிடிக்கும் நம்ம மாற்றிக்கக்கூடிய சுவிட்சு. கண்ட்ரோல் இது எல்கானில் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் எல்கானில் யூஸ் பண்ணுன்னா, நம்ம இதில் வந்து மிச்சம் பிடிக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா, அதனால் இந்த கண்ட்ரோல் எல்லாமே சரச்சரன்னு இறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போடக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே எல்கானில் போடுறது மிக நல்லது. இது லைட்டிங் சுவிட்சு, நம்ம செட்டை ஆன் பண்ணியிருக்கிறோமா இல்லையாங்கிறத இண்டிகேஷன் பண்ணுறதுக்கான லைட்டு. ஸோ இது நம்ம வந்து அதனால் லைட்டிங்கில் போட்டிருக்கிறோம். யூஎஸ்பி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளேயில் போட்டிருக்கிறோம். ஏன்னா ரிமோட் வந்து உங்களுக்கு பெருசாக வரும், அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் மற்ற ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு அதிகப்படியான ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டோட இது மிகவும் தரமான ஒரு யூஎஸ்பி போர்டு. இதில் எக்ஸ்ட்ரா வந்து மைக்கினுடைய எகோ ஆப்ஷனும் இருக்குது. ஃபியூச்சரில் வேணுனாலும் அவங்க மைக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வசந்த் ப்ராலஜிக்கல் வெர்ஷன் 2 தான் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு சரௌண்டிங் எஃபெக்டும் பேஸ்டபிளும் நல்லா இருக்கும். பஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபூப்பரில் அருமையாக இருக்கும். தேவைப்படும் பட்சத்தில் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ரீசெட் மூலியமாக அவங்களுடைய பஞ்சை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். 10 inch யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 12 inch யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரீசெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் ஒன்றிய உங்களுக்கு கெயின் போடுது, கெயின் ப்ரீசெட்டு. இதை கெயினை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய, அதாவது ஒரு ஸ்பீக்கர் அதிகமாகவும் ஒரு ஸ்பீக்கர் வந்து கம்மியாகவும் பாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி அதை ரெண்டையும் ஈவனாக பாடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த வெர்ஷன் ப்ராலஜிக்கல் டூலில் இருக்குது. நம்ம கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 மைக்ரோஃபேரில் 50 volt ரெண்டு கெப்பாசிட்டர் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். மெட்டல் டயோடு வந்து உங்களுக்கு 3 nix பயன்படுத்திருக்கிறோம். 3 nix போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் எதுவும் வராது. சர்வோ டிரான்ஸ்ஃபார்மர், சர்வோ டிரான்ஸ்ஃபார்மர்னாவே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே மிகப்பெரிய பேர் இருந்தது இந்த சர்வோ டிரான்ஸ்ஃபார்மர். இன்னைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை விட இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் நேம்ல வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து இவருக்காக நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ 24/0/24 8A நம்ம போட்டிருக்கிறோம். கோர் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். இந்த கோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும், உடனே ஹீட் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 4 மணி நேரம் பாடினா கூட இதனோட நார்மல் ஹீட்டு தான் இதனுடைய இதில் இருக்கும். ஸோ இப்போ யூஎஸ்பிக்காகவும் உங்களுக்கு ஃபேனுக்காகவும் ஒரு தனியாக ஒரு 12 volt எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்தி, நம்ம சபூபருக்காக மட்டும் இந்த சக்தி போர்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல பஞ்ச் வருது, ஃபால்ட் வந்து அதிகம் வர்றதில்லை இதில். இது பார்த்தீங்கன்னா 5 channel நம்ம 4141 போர்டு. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எல்லாமே கில்ட்ரான் கெப்பாசிட்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பவர் ஃபில்டர்ஸை இதில் போட்டிருக்கனால தான் இந்த நம்ம போர்டவே வாங்கியிருக்கோம். ஸோ 4141 ஐசி நம்ம குவாலிட்டியான ஐசி தான் நம்ம போட்டிருக்கிறோம். நல்ல ஒரு வாட்ஸ் வரும். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு 40 watts வரும்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. சார், நான் அதாவது ஒரு சேனலுக்கு 25 watts வரும், அப்படி 25 watts முழுமையா வராது ஒரு ஐசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு 25 watts ஃபுல்லா வராது. அதனால உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 20 watts வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு ஒரு 40 range ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ல 40 watts வாங்கினீங்கன்னாவே போதுமான ஒரு அளவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரெகுலேட்டர் கொடுத்துருக்குறோம், கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம், டயோடு ஆட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா நாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இது நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து செட்டு எல்லாமே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு ஆனில் தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கனெக்ஷன் பண்ணி தான் இருக்கேன். ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள், மாஸ்டர் வால்யூமை. எந்த ஒரு நாய்ஸோ எதுவுமே உங்களுக்கு இதில் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் வால்யூமு. ஸோ எந்த ஒரு நாய்ஸும் இதில் வராது. எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவும் ஸ்பீக்கர்ஸில் நம்ம ஏற்படக்கூடாது. பார்த்தீங்களா,
நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸ் ஏற்படாது. பாருங்க, நான் யூஎஸ்பியில் வந்து புளூடூத்தில் எந்த ஒரு இதுவும் கனெக்ட் பண்ணலை சாங்ஸு, அதனால் உங்களுக்கு யூஎஸ்பியில் மாற்றிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு நாய்ஸும் உங்களுக்கு வராது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு சேனல் மாற்றும் போது ஆக்சில் நாங்கள் இன்புட்டாக கொடுத்துருக்குறேன் சாங்ஸ் ப்ளே ஆகிற மாதிரி, அதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 சேனல் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம 2.1 சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிவிக்கும் டிவிடிக்கும் முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும், லெஃப்ட்டு ரைட்டு. இது ஒரு கூலிங் ஃபேன் வலை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெஃப்ட் ரைட், இதில் என்னென்ன போட்டிருக்காங்களோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது சரௌண்ட் ரைட்டு, இது சரௌண்ட் லெஃப்ட்டு, இது சபோப்பர். உங்களுக்கு லைன் இப்போதைக்கு கொடுக்கல, நம்ம வந்து ஜேபிஎல் 1300 வாட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அருமையாக பஞ்ச் வருது, செக்கிங் நல்லா உங்களுக்கு செக் பண்ணி வேணாலும் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இது சென்டருக்கான ஆப்ஷன். ஒன்லி மியூசிக் மட்டும் வருது பாருங்க, சரௌண்டிங் மட்டும்தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆம்பிள் பெறுவேனாலும் ரெடி பண்ணிக்கலாம் நம்பர்களே. நம்மளை ஏன் வீடியோவில் டிஸ்பிளே பண்ண நம்பர் காமிச்சிட்டு இருப்பாங்க, அது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட. குறைவான பட்ஜெட்டில் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு உங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான குவாலிட்டியில் நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும். கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.